السلام عليكم ورحمة الله وبركاته. أولاً أشكر لكم حضوركم لهذا البرنامج العظيم المبارك إن شاء الله الذي قامت به إدارة المكتبة والإشراف الدعوي بميناء جدة الإسلامي، وهذا بفضل الله أولا، ثم بالجهود الطيبة التي تقيمها مكاتب الجاليات الدعوية، فهناك شكر لابد أن يقدم للجهات المسؤولة ذات العلاقة التي كان لها دور بارز وناجح في هذا البرنامج. ولم يشكر الله من لم يشكر الناس، فنشكر قيادة حرس الحدود بميناء جدة الإسلامي وإدارة المباحث العامة وإدارة الاستخبارات، وفقهم الله لكل خير. ثم نشكر أصحاب الفضيلة الشيخ عبد الله إبراهيم والشيخ بخاري والشيخ مجاهد على هذا الجهد العظيم المبارك. أسأل الله عز وجل أن يجعله في ميزان حسناته، ويجعل خطواتكم هذه رجالاً ونساء في ميزان حسناتكم. ما عندي كلمة حقيقة إلا إني أريد أن أذكركم بسنة وهدي للرسول صلى الله عليه وسلم غفل عنه كثير من الناس. تعلمون جميعاً أن الرسول صلى الله عليه وسلم عندما ينتهي من صلاته فيقول السلام عليكم ورحمة الله، السلام عليكم ورحمة الله، ثم يقول كما تعرفون جميعاً استغفر الله استغفر الله، اللهم أنت السلام منك السلام، تباركت يا ذا الجلال والإكرام، اللهم لا مانع من أعطيت المعطي. الحديث ثم ماذا يقول صلى الله عليه وسلم؟ يسبح الله كم؟ يسبح الله كم؟ 33، ويحمد الله 33، ويكبر الله 33، ثم يقول في تمام المئة لا إله إلا الله وحده لا شريك له، له الملك وله الحمد وهو على كل شيء قدير. كلكم رجالاً ونساءً وحتى أطفال يعرفون هذا الذكر، صح ولا لا؟ كلكم يعرفون هذا الذكر، لكن أنا أسأل، هذا الذكر الذي ترددوه في 5 فرائض وفي الرواتب وفي النوافل وفي والوتر، تعرفون ما فضله؟ الذي يا شيخ سلطان الذي يقول لي ما فضل هذا الذكر الذي نقوله بعد نهاية الفريضة؟ من يقول أنا أعطيه جائزة والشيخ سلطان تعطيه جائزة؟ من يقول حتى النساء؟ ما هو الفضل؟ ما في أحد يرفع يده؟ ما فاهم. ما فاهم. طيب يا شيخ، ممكن أقولها؟ طيب ممتاز، لأن أقولها لأني سوف أعطيه نبذة بعد. تفضل الشيخ. السلام عليكم ورحمة الله وبركاته. شيخ أصاف أورغل நடத்திலே நான் உங்கள் அனைவருக்கும் நீங்கள் இந்த இடத்திலே இந்த நிகழ்ச்சிக்காக வந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டை செய்து தந்த இந்த சீர்பருடைய நிர்வாகங்கள், இங்கு பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு பிரிவினர்கள், நமக்கு இந்த நிகழ்ச்சிக்காக ஒத்துழைமைத்ததற்காகவும் நாம் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி, அதேபோன்று இங்கே இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய ஷேக்மார்கள் ஷேக் அப்துல் பாசித், ஷேக் முஜாஹித் போன்ற அந்த அறிஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இப்போது ஒரு கேள்வி கேட்டாங்க.
அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் யாருமே கை வைத்தலை. நான் சொன்னேன் இவங்களுக்கு அரபு விளங்கல, அதனால் அவங்க பேசாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னே நான் நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க, என்ற அதை மொழிபெயருங்கன்னு சொன்னாங்க. அதாவது என்ன கேட்குறாங்கண்டா, இன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எத்தனையோ சுன்னாக்கள் எங்களிடத்தில் மங்கி மறைந்து போய் கொண்டிருக்கிறது, அதை அதிகமானவர்கள் செயல்படுத்துவதில்லை. ஆனால் எல்லோருக்கும் தெரியும். அதுக்கு உதாரணமாக சொன்னார்கள், ஃபரதான தொழுகையை முடித்ததுக்கு பிறகு நாம் ஓதக்கூடிய திக்ர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்து விட்டால் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹூ அக்பர், அல்லாஹூ அக்பர், அல்லாஹும் அந்த சலாம், அமிர்க சலாம் என்ற அந்த திக்ரை முடித்து விட்டு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 தரம், அல்ஹம்துலில்லாஹ் 33 தரம், அல்லாஹூ அக்பர் 33 தரம், அது முழுக்க 100 ஆகுவதற்கு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர், அல்லது அல்லாஹூ அக்பர் 34 தரம் என்று நாம் ஓதுகிறோம். ஓத வேண்டும், உங்கள் எல்லோருக்குமே தெரியும். இதனுடைய சிறப்பு என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? யாராவது விடை சொன்னால் அதற்கு நான் பரிசு கொடுக்க காத்திருக்கிறேன். யாருக்கு தெரியும்? கையை வைத்துங்கன்னு சொன்னார்கள். யாரும் விட சொல்லாதீங்க, வணங்கிங்களா, கையை மட்டும் வைத்துட்டுமா, வணங்கிட்டீங்களா. தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய இந்த திக்ர்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது, அப்படி யாருக்கு தெரியும் என்று சொல்லி கையை வைத்துறீங்களோ விடை சொன்னால் அவர்களுக்கு பிரைஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ايش يا شيخ اللي ما هو فضل الفضل الفضل கடல் நுரைய நுரைய அளவுக்கு உள்ள பாவங்களே எல்லாம் மன்னிக்கிறேன். غفر الله الذنوب ولو كان من ذنب يا شاء الله تبارك شيخ سلطان اعطيه جائزه ما شاء الله ما سمعوا الاجابه سمعوا الاجابه والله ما ادري طيب من تفضل تفضل يا شيخ طيب ما شاء الله اي تفضل يا شيخ السلام عليكم ايش الاجابه يا شيخ كدل نورهل பாவரதன் பாவத்தை கழிச்சு அது நஸ்ல் ஜவாப் இதன் اخبرهم اخبرهم அதாவது கடல் நுரை அளவு இருந்தாலும் பாவங்கள் அதை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். கடல் நுரை அளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் تعالی மன்னித்து விடுகிறான். இப்படி சொன்னதுக்கு எப்படின்றா மறுமையில் எவ்வளவு கிடைக்கும்? சுபஹானல்லாஹ். طيب اذا هنا جائزتين طيب انا عندي صغيره طيب طيب بسم الله. الرسول صلى الله عليه وسلم الرسول صلى الله عليه وسلم كان يسبح 33 ويحمد 33 ويكبر 33. تعرفون هدي الرسول صلى الله عليه وسلم في التسبيح؟ البعض لما يسبح يعمل سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله، هذه ليست الأنامل الذي قال عنها الرسول صلى الله عليه وسلم الذي قال عنها أنها مستنطقات، لا، هذه الرسول في التسبيح، هذه الأنملة، هذه تسمى الأنامل. حتى الرسول صلى الله عليه وسلم يقول للنساء سبحنا بالأنامل، يقول للنساء سبحنا بالأنامل فإنهن مسؤولات مستنطقات، مسؤولات مستنطقات. فالرسول صلى الله عليه وسلم كان يضع هذه الأنملة هنا، سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله خمس، سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله خمس، إذن يكمل 33، ثم الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله. هذا إيش يسمى؟ يقول ابن عمر رضي الله عنه كان الرسول صلى الله عليه وسلم يعقد التسبيح، هذه العقد، يعني هدي الرسول صلى الله عليه وسلم لما يسبح بعد الصلاة يعقد التسبيح، سبحان الله 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 33، الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله 33، الله أكبر 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 33، أو سبحان الله الحمد لله الله أكبر 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 سبحان الله الحمد لله الله أكبر
93 تمام المئة لا إله إلا الله وحده لا شريك له. تفضل يا شيخ. இப்போது நீங்கள் எல்லோரும் தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்கள், தஸ்பீஹை இப்படி செய்வதில்லை. சுப்ஹானல்லாஹ் 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 என்று ஒரு விரலில் மூணு முறை, பிறகு அந்த மற்ற விரலில் மூணு முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விரல் நுனிகளை கொண்டு தஸ்பீஹ் செய்வார்கள். தன்னுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுவாங்க இப்படி, அவங்க தன்னுடைய விரல் நுனிகளை கொண்டு செய்வார்கள் என்று. அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கானயா என்ன அகைது உக்தா, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, மடித்து தன்னுடைய விரல்களை செய்வார்கள் என்ற ஹதீஸ் மூலமாக தஸ்பீஹ் செய்யக்கூடிய முறை சுப்ஹானல்லாஹ் 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 என்று சொல்ல வேண்டும். அதே போன்று 33 தர அல்லது அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் ரிஸ்கர்கிஷே சுப்ஹானல்லாஹ். அது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி செய்துட்டு 33 99 நூறாவதாக லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் அப்படின்னு மோதலாம், அல்லது அல்லாஹு அக்பரை 34 தடவை மோதலாம். ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்கிறது. عارف هدي الرسول صلى الله عليه وسلم في التسبيح، إذن أنشروا سنة نبيكم صلى الله عليه وسلم، علموه، سمعتموه، رأيتموه الآن مني، أنشروا سنة الرسول، النساء ينشروا سنة الرسول وهدي الرسول صلى الله عليه وسلم في التسبيح. أسأل الله عز وجل يوفقكم يجمعنا وإياكم على خير، وكما جمعنا في هذا المكان الطيب يجمعني وإياكم في الفردوس الأعلى بلا عذاب ولا حساب، صلى الله على محمد. இப்போது இந்த சுன்னாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ளுடைய இந்த சுன்னாவை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள், இன்றையிலிருந்து அமல்படுத்துங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை நீங்கள் பரப்புங்கள். பெண்களுக்கும் இந்த செய்தியை சொல்கிறேன், நீங்களும் செய்யுங்கள், தெரிந்தவர்களுக்கும் பரப்புங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் இந்த மைதானத்தில் எப்படி ஒன்று சேர்த்தானோ, நாளை மறுமையிலும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்னும் சுவர்க்கத்திலே எந்த விதமான அதாபும் இல்லாமல் அந்த சுவர்க்கத்திலும் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக என்று கேட்டு என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.